Hi friends, welcome to Padmati Garden. இன்னைக்கு வீடியோல சாமந்தி பூ வந்து பாதி விரிஞ்ச பூல இருக்கு. அதுக்கு எப்படி எரு போடணும்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க லைக் தான் எனக்கு சப்போர்ட்டா இருக்கும். வாங்க சாமந்தி செடிக்கு எரு போடலாம். இப்ப இந்த சாமந்தி செடி பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து சின்ன சின்ன மொட்டுங்கள்லாம் இருக்கும்போது உங்களுக்கு ஏற்கனவே நான் வீடியோ எடுத்திருக்கேன். சின்ன சின்ன மொட்டைங்கள்லாம் இருந்தது இந்த செடியில். அப்போ வந்து நான் உங்களுக்கு எரு போட்டு காமிச்சேன். இப்போ வந்து இந்த மொட்டைலாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக பூவெல்லாம் விரிஞ்சி வருது. இப்போ தான் இந்த டைமில் வந்து சாமந்தி செடிக்கு வந்து நம்ம எரு போடணும். ஃபஸ்ட் டைம் எரு மொட்டை இடுறப்ப எரு போட்டோம், செகண்ட் டைம் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எரு போடணும். ஏன்னா நம்ம இந்த மொட்டு போடுற சமயங்கள்லாம் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறைய எரு போடணும்னு சொல்லிட்டு. எரு போட்டால் தான் இந்த மொட்டுங்கள்லாம் நல்லா ஹெல்த்தியாக பெருசாக பூ பூக்கும், நல்லா சாமந்தி பூ செடி பார்க்கறதுக்கு அழகாக வரும், வளரும். அதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து இது வந்து உச்ச வெயிலில் கூட இருந்து இருக்கலாம், நம்ம போடுற எருவெல்லாம் எதுவும் செய்யாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உச்ச வெயிலில் இருந்தால் மேலே இலையெல்லாம் போட்டு வைங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து எப்சம் சால்ட்டு, இது வந்து போன்மீல், இந்த ரெண்டு நான் போட போகிறேன். கூடவே வந்து தொழுவுரம், தொழுவுரம் இல்லைன்னா நீங்கள் தோட்ட மண்ணை எடுத்துக்கலாம், இல்லை மணல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மணல் இருந்தாலும் ஏன்னா நம்ம வந்து இந்த எரு போடுறப்ப நம்ம கொஞ்சம் மணலோ மண்ணோ இல்லை தொழுவுரமோ ஏதாவது ஒன்று நம்ம சேர்க்கணும்னு சொல்லியிருக்கிறேன். நம்ம வந்து மேலுக்கு கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம், முட்டைலாம் நல்லா பெருசாக வரது கூட நான் வந்து இந்த மண்ணுக்குள்ளே இடுறேன். எப்சம் சால்ட்டு பொன்மீலும் மண்ணுக்குள்ளே சேர்த்து போடுறேன். இப்போ வந்து தொழுவுரம் போடுறேன். தொழுவுரம்னா காஞ்ச சாணம். ஏற்கனவே கமெண்ட்டில் வந்து ஒருத்தவங்க தெரிச்சிருந்தாங்க, ஆட்டு சாணம் இருக்குது போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரோஜா செடிக்கலாம். ஆனால் ஆட்டு சாணம் போட்டிங்கன்னா போடலாம், ஆனால் ரெண்டு வேலையும் தண்ணி விடணும். அதுதான் ஆட்டு சாணம்லாம் போட்டால் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது. நிறைய தண்ணி ஊற்றினா எதுவாகாது, ஏன்னா ஆட்டு சாணம்லாம் ரொம்ப சூடு. அதனால் நம்ம வந்து ரெண்டு வேலையும் தண்ணி ஊற்றுற மாதிரி இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். அதுதான் நான் தெரிவிக்கிறேன். இது வந்து ஒரு ஸ்பூன் வந்து போன்மீல், அரை ஸ்பூன் வந்து எப்சம் சால்ட்டு. எப்போவுமே நிறைய ரெண்டு ஸ்பூன் கூட போடலாம், பெரிய தொட்டியாக இருந்தால். நான் வந்து சின்ன தொட்டி தானே இது, அதனால் நான் கம்மி கம்மியாக தான் எடுத்துருக்கேன். நம்ம வந்து மேல் மண் எப்போவுமே கிண்டி விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா தொழுவுரம் போட்டோம். இப்போ ரெண்டு கலந்து போட்டோம். நல்லா இந்த மாதிரி கலரி விடணும். போன்மீல்லாம் ஒன்றும் செய்யாது, எப்சம் சால்ட்டும் ஒன்றும் செய்யாது, தண்டுக்கெல்லாம் போட்டால். அதனால் ஸ்ட்ரெயிட்டாக போடலாம். நம்ம நல்லா சுற்றி வர மாதிரி போடணும். இந்த மாதிரி நம்ம என்னதான் இந்த மாதிரிலாம் போட்டாலும் சில்லலாம் நம்ம கையும் வச்சு பண்ணால் தான் நல்லாயிருக்கும், சுற்றி வரணும். அதுக்காக நான் சொல்கிறேன், எல்லா வேறு பக்கமும் போகும் மண். நீங்கள் வந்து எப்சம் போன்மீல் உள்ளே போட்டால் கூட இந்த மாதிரி தூவிட்டு மேலே வந்து எப்சம் சால்ட்டு அரை ஸ்பூன், ஒரு லிட்டர் தண்ணிக்கு அரை ஸ்பூனு கால் ஸ்பூன் போட்டு மேலே ஸ்ப்ரே கூட பண்ணலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் சாமந்தி செடிக்கு பண்ணலாம். ஏன்னா இந்த பூவெல்லாம் பாருங்கள் பாதி பாதி விரிஞ்சிருக்கு, இல்லை நிறைய கண்ணும் எடுத்துருக்குறேன். இந்த பாருங்கள் இந்த கண் வந்து வேர் பிடிச்சி பூ கூட பூக்குது. இந்த பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி கண்ணெல்லாம் நான் எடுத்து ரெடி பண்ணுற பாருங்கள், அழகாக எடுக்கலாம். இப்போ இது கூட கிள்ளி வச்சோம்னா வந்துடும். இந்த மாதிரி தான் நம்ம சாமந்தி செடிக்கெலாம் மொட்டு ஃபஸ்ட்டு மொட்டு போட்டவுடனே போடணும். மொட்டு பாதி விரிகிறப்ப ஒன் டைம் போடணும். பூ பூத்து முடித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு வாரம் கழிச்சு பெரு போடணும். ஏன்னா அப்போவே நம்ம உடனே பூ பூ எல்லாம் பூ பூத்து முடிச்சவுடனே உடனே போடக்கூடாது, செடிக்கும் ரெஸ்ட்டு தேவை. அதனால நான் சொல்கிறேன், நைட்டில் கூட பாருங்கள் 7 மணிக்கெல்லாம் செடிங்கெல்லாம் தூங்கும், அந்த டைமில் அதுக்கு தான் தண்ணி விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் செடி பார்த்தாலே தெரியும், எல்லா இலையும் சாஞ்சு பட்டுன்னு இருக்கும். அந்த டைமில் நம்ம செடி போய் தண்ணி ஊற்றணும்னா ஏஞ்சிக்கும். அதனால தான் நம்ம செய்கிற டைம்களுக்கு செஞ்சு விட்டுடணும். அப்போ தான் செடி நல்லா ஆரோக்கியமாக இலையெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், நோய் இல்லாமல் நல்லா வரும். இந்த மாதிரி தான் சாமந்தி செடிக்கு நம்ம எரு போடணும். இன்னைக்கு வீடியோவில் தான், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.